ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா, ஃப்ரீயா இருக்கீங்களா? ஆமா, யார் பேசுறது? மணிகண்டன் சொல்லிட்டு பேசுறேன் ஐயா. மணிகண்டனா? எங்க இருந்து பேசுறீங்க? இங்க காரைக்குடில இருந்து பேசுறேன் ஐயா. காரைக்குடியில இருந்தா? இதுக்கு மேல பேசிருக்கீங்களா? பேசிருக்கேன் ஐயா, சரி சென்னை லா காலேஜ்ல படிக்கணும்னு சொல்லி பேசுறேன். மூணு டைம் சரி. பேசிருக்கோங்க ஐயா. சொல்லுங்க. இப்ப நம்ம இவரு தேனி சுவாமிகள் இருக்காருங்களா ஐயா, ம் இப்ப அவரு செத்த மாதிரி இரு அப்படின்றாரு. இப்ப அதுவும் நம்ம நீங்க சொல்ற லிபரேஷன் ஒண்ணு, நம்ம ரெண்டு ஒண்ணு தானா எப்படிங்கய்யா? இல்ல, அது வேற, அது வேற. அது சும்மா அதெல்லாம் வந்து ட்ரைனிங், அதெல்லாம் ட்ரைனிங், அதெல்லாம் பிகினர்ஸுக்கு உள்ளது. ஓ, நீங்க அதெல்லாம் பிடிச்சிட்டு இருக்க வேண்டாம். அது அது வேண்டாம், வேண்டியிருந்த. சரிங்க. இல்ல, நம்ம அவர் ஸ்பீச் கேட்கும் போது சும்மா இரு அப்படிங்கறதும் செத்த மாதிரி இருக்குங்கிறதும் ஒரே மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் வேற ஒண்ணு. இல்ல, அது அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அவையின் ஒரு ஆரம்ப கட்டத்தில் உள்ளவங்களுக்கு ஏதோ ஒண்ணு சொல்ற மாதிரி உள்ளது. அது சரிங்க, அது சரிங்க. கரெக்டானது, சரியான ஒரு இதுக்கு கொண்டு சேர்க்காது. அது பிகினர்ஸுக்கு எதுவும் பண்ணி பார்த்துக்கலாம், அந்த மாதிரி பண்ணி. சரிங்க, சரிங்க. சாப்பிட்டீங்க? சாப்பிடாதீங்களா? இல்லை, என்னதான் இப்ப நம்ம வந்து படிக்க உட்காரோங்கய்யா, நம்ம படிக்க உட்காறோம், ஸோ ஒரு யூனிட் படிச்சு முடிச்சிடறோம் அப்படின்ற மாதிரி ஒரு லா காலேஜ்ல படிக்கிறாங்க, ஸ்கூல் ஆஃப் ஏற்கனவே பேசிருக்காங்க. அப்ப படிக்க உட்காரும் போது நம்ம இந்த யூனிட் எல்லாம் படிச்சு முடிக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ஏதாச்சும் டிஸ்ட்ராக்ஷன் வந்துருது. இந்த போன் எடுத்து நோண்டிடுறோம், இந்த மாதிரி இது பண்றதுக்கு அது என்ன மாதிரி அதுல முக்கியத்துவம் கொடுத்தா அதுல இருக்குங்கிற மாதிரி இருக்குங்க. ஆனா சில டைம் புரியாம போற மாதிரி இருக்கும் போது நம்ம டிஸ்ட்ரக்ஷன் வருதா? புரியாம பாடம் புரியலன்றதுனால டிஸ்கஷன் வருதா அப்படிங்கறதுனால? இல்ல, பாடம் புரிஞ்சாலுமே மனசு வந்து எப்பவுமே அது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர்லதான் அது கொஞ்சம் உலாவறதுக்கு விரும்பும். பாடம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது பாத்தீங்களா? ஆமா ஆமா, அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது ஒரு மேட்டர் ரெண்டு மேட்டர் இருக்கும். சொல்ல போனா சொன்னா 75% வந்து அன்இம்பார்ட்டன்டாவும் அன்இன்ட்ரெஸ்டடாவும் தான் இருக்கும் அது. கண்டிப்பா ஒரு அதனால மொத்தத்துல போர் அடிக்கத்தான் செய்யும். நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா அதை நீங்க கொஞ்சம் எடுத்து எப்போ எடுத்து படிக்கும் போதுமே கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து எடுத்தே படிச்சுக்கிட்டே இருங்க. கிளாஸ் அட்டன் பண்ணும் போதும் கூட நோட்ஸ் எடுத்துக்கிட்டே நீங்க அட்டன் பண்ணுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கிடைக்கும், மயிலும் மனசு டிவேட் ஆகாது. அதனால உங்களை கொஞ்சம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கொண்டு வர்றதுக்காகவாவது நீங்க நோட்ஸ் எடுக்கிற பழக்கத்தை வச்சுக்கிடணும். படிக்கும் போது நோட்ஸ் எடுக்கணும், கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நோட்ஸ் எடுக்கணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வேலையை கொடுக்கும் பொழுது மைண்ட் வந்து இந்த இதுக்குள்ளேயே வந்துடும். அது அதனால எந்த பாடத்தை படிச்சாலும் சரிதான், நோட்ஸ் எடுத்து படிச்சாதான் உங்களுக்கு வரும். இல்லனா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டா இருந்து இப்ப யாராவது ஒரு கதை சொல்றாங்க, கதை சொல்லிட்டு இருக்கிறத வந்து நீ நோட்ஸ் எடுத்துட்டு கதை கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காவே அந்த கதையில உள்ள இன்ட்ரெஸ்டே வந்து உங்களுக்கு வந்து அந்த கான்சன்ட்ரேஷனை கொடுத்துரும். கண்டிப்பா. அதனால இப்போ வந்து நீங்க வந்து கான்சன்ட்ரேஷனை இப்படிதான் நீங்க பண்ணி ஆகணும், ஏதாவது நோட்ஸ் எடுத்து தான் பண்ணி ஆகணும். சரிங்கய்யா, கண்டிப்பாங்கய்யா. அப்புறம் வந்து இந்த மூன்றாவது கண் நிகழ்ச்சியில பாத்தாங்கய்யா, இப்ப அதுல வந்து ராகவேந்திரோட இதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க, அது எப்படிங்கய்யா? அது அடுத்தவங்க சொல்றது தானே? ஓ இல்ல, அது வந்து டிவி காண்டி சொல்றதா இல்ல உண்மை? இல்ல, அந்த அந்த டிவில சொல்றதுமே அது என்னுடைய ஸ்டேட்மெண்ட் கிடையாதுல்ல, என்னோட சேர்ந்தவங்களுடைய ஸ்டேட்மெண்ட். ஓ, அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு அவங்கதான் பொறுப்புடைய, நான் பொறுப்பு கிடையாது. சரிங்க, எனக்கே உண்மையில அப்படி தெரிஞ்சதுன்னா நானே டெக்ளேர் பண்ணிக்கலாம், எனக்கு அப்படி ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. நானே வந்து அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்ட்டு எனக்கே தெரிஞ்சதுன்னா ஓகேன்னு சொல்லி சொல்லிடலாம், நாமளே ஆதென்டிக்கலா சொல்லிடலாம், என்ன சொல்லிடலாம், நமக்கு அப்படியே இல்லை. ரெண்டாவது, அது ஒரு சக்தி உள்ள நிலைகள் மாதிரி உள்ளதா காட்டுறாங்க. சரி, அவங்க ஆர்வத்தை காட்டுறாங்க, சரி இவங்க சொல்றாங்க, எனக்கு அதை ஃபீல் பண்ண தெரியல, ஃபீல் பண்ண முடியல அது. சரிங்க, ஓகே ஓகே. இப்ப இந்த தாட் அடாப்ஷன் அப்படின்றது வந்து எப்படிங்கய்யா? இப்போ ஒரு நமக்கு ஒரு தாட் அடாப்ஷன் பத்தி பேசுறீங்க, அது எப்படிங்கய்யா? இது வேணும்னு சொன்னாலும் அதுக்குள்ள நம்ம உள்ள போயிடுறோமா? எது தாட் அடாப்ஷன்? திங்கிங்க மாத்திரதா? ஆமாங்க. இப்ப ஒரு தாட் வருது, இப்ப அது சவாரின்றத வந்து எது மீன் பண்றீங்க? அதான் உங்களுக்கு அது, அது அதாவது அது சம்பந்தமா உள்ளதை வந்து உங்களை அறியாம நீங்க அதுலயே போய் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி
இதெல்லாம் வந்து எந்த பிரச்சனைன்னா பிரச்சனையான இதுலதான் அந்த மாதிரி இதை நீங்க அப்ளை பண்ணி பாக்கணும். உதாரணமா உங்களுக்கு ஒரு பிடிக்காத சம்பவம் நடந்துட்டு நீங்க அந்த சம்பவத்தை மறக்கணும்னு நினைக்கிறீங்க, மறந்தா உங்களுக்கு அதை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு தூக்கம் வராது, பிரச்சனை ஆகிட்டே இருக்கும், டென்ஷன் ஆகிட்டே இருக்கும். இப்ப அதுல இருந்து விடுபடணும்னு நினைக்கும் பொழுதுதான் நீங்க தாட் அண்ட் திங்கிங்கிற மேட்டரை நீங்க எடுக்கணும். எல்லாத்துக்கும் போட்டு எடுக்கணும்னு அவசியம் இல்ல. படிக்க உட்காரும் போதோ இந்த சில டயத்துல அதை கவனிக்கும் போதோ என்ன ஆயிடுதுன்னா, நம்மளே அறியாம ஏதோ இந்த லவ் உணர்வு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு திங்கிங் பண்ணிட்டு போயிடும். அதுக்கப்புறம் தான் நமக்கு அறியாம போயிட்டு திருப்பி வந்துடுறோம். இல்ல இது டைவர்ஷன் சொல்லணுமே, இது வந்து தாட் அண்ட் திங்கிங் ஆஸ்பெக்ட் எடுக்க கூடாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு கசப்பான அனுபவம் ஏற்படுது, அந்த கசப்பான அனுபவத்தை நீங்க மறந்துறணும்னு நினைக்கிறீங்க, ஆனா தாட் வந்துட்டே இருக்கு, தூக்கம் வரலன்னு சொன்னா அந்த மாதிரி இதுகளை தான் வந்து தாட் அண்ட் திங்கிங்கிற ஆஸ்பெக்ட பயன்படுத்தணும். இப்ப இதுல வந்து மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுது. ஓ சரி, அப்ப டிஸ்ட்ராக்ஷனை நீங்க குறைக்கிறதுக்கு நீங்க வேற ஏதாவது ஒரு டிவைஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஓ சரிங்க. ஏன்னா மைண்ட் எப்பவுமே அங்கேயும் ஓடிட்டு தானே இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. படத்துல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா படத்துல நிற்கும், படத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கும் போது மனசு வேற எங்கேயாவது ஓடும். கண்டிப்பா. அது லவ் அஃபேர் லவ் அஃபேரே இல்லாத இல்லைனாலுமே கூட வேற இதுலயே ஓடும். அது மனதினுடைய இயற்கையே அப்படிதான் ஓடிட்டு இருக்கும். சரிங்க. நமக்கு வந்து பாலிடிக்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க ஐயா. தேவையில்லாத கொண்டு பாலிடிக்ஸுமே வந்து அது அதாவது உண்மையிலேயே நல்ல இதுதான். பாலிடிக்ஸ்ங்கிறது வந்து ஒரு சமுதாய நலன் தானே, இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விஷயங்கிறது தானே பாலிடிக்ஸ் போகணும்னு நினைக்கிறீங்க. சமுதாய சேவைங்கிறதும் ஒரு இது இருக்குங்க. சமுதாய சேவைங்கிறது வேற, இதையுமே ஒரு தொழில்ங்கிற மாதிரி தொழிலுக்கு ஒரு பேக்ரவுண்ட் பாக்குறது வேற. ஆமாங்க, நான் அப்படிதாங்க பாக்குறேன். இம்ப்ரூவ் பண்ணணும். ஆமாங்க, அந்த மாதிரி தான் பாக்குறேங்க. தொழிலுக்கு பேக்ரவுண்டுங்கிறது வந்து அது அப்ப அது தொழில் மாதிரி உள்ளதுதான். அப்ப அது வந்து அது தொழில், அது தொழில உறுதி பண்றது, அது தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தானே அது. அப்ப அது வந்து பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்டிங் அர்த்தம் இல்ல, அது தொழில டெவலப் பண்றதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் அமைச்சுக்கிறதுங்கிறதான். சரிங்க. ஓகே, அப்ப எதுவா இருந்தாலும் இப்போதைக்கு எதுவும் சீரியஸா இருக்கலாம், டிகிரி வாங்கினதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஓகேங்க ஓகேங்க. படிப்பு போயிரும் கண்டிப்பா. எல்லாரும் பாலிடிக்ஸ்மே அட்வொகேட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க கண்டிப்பா. மற்றவங்களோட அட்வொகேட் தான் ப்ரையாரிட்டி அதிகமா இருக்கும். ஒரு ப்ரொஃபஸர்னா நீங்க முதல்ல அட்வொகேட்டா இருக்கிறத பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க கூட பாலிடிக்ஸ் பத்தி நிறைய பேசணும்னு சொல்லிருக்கீங்க, ரொம்ப நாள் முன்னாடி பேசிருக்கோம். இல்ல ஒரு பகவத் பாதைன்னு சொல்லி, ஒரு ஸ்ரீ பகவத் பாதைன்னு சொல்லி ஒரு புக் வெளியிட்டு இருக்கோம் தனியா ஒரு புக். ஆமாங்க ஆமா. அது வந்து PDF கிடைக்க மாட்டேங்குது குரூப்லயும் எதுவும் இல்ல. நீங்க குரூப்ல இருக்கேனா, பிரவாகம் குரூப்ல உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க PDF போட்டு விடுங்க. அப்படியா? ஆமாங்க. PDF இருக்குங்களா? இருக்குமே, அது ஒன்னும் வாங்கி அனுப்ப சொல்றேன். போட்டுவிடுங்க. ஒரு புக் அனுப்ப சொல்லிடுறேன்.
இருக்கட்டும் பிடிஎஃப் போதும். அப்புறம் வந்து இன்னொன்னு என்னன்னா இப்ப நம்ம ஞானியா நம்மள எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுன்றது அவசியமாங்கய்யா. ஆமா கண்டிப்பா வேணும்ல, ஏன்னா உண்மையிலே ஞானிங்கிறது வந்து ஞானிங்கிற பேரை சொல்லிட்டு பிழைக்கிறது வேலை இல்ல, ஞானின்னு தெரிஞ்சிருந்ததுனாதான் உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வரும். அதனால உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வர்றதுக்காக ஞானிங்கிற ஒரு டைட்டில் உங்களுக்கு தேவைப்படும். நீங்க அடுத்தவங்க உங்களுக்கு நீங்களே புரிஞ்சுக்கிட்டாதான், உங்களுக்கு நீங்களே புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களை நீங்க வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நம்ம வந்து என்ன ஞானியும் இப்ப ட்ரிங்க்ஸ் அடிக்கடி இதுவாகற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட. இப்ப ஞானியா இருந்துகிட்டு இந்த பழக்கம் தப்பு தானே அப்படின்ற மாதிரியான ஒரு இதுக்கு போகலாமா எப்படிங்க? ஆமா அது வந்து நீங்க உங்களை நீங்க ஒழுங்குபடுத்ததானே செய்யணும். உங்களுக்கு ஒரு கேஷுவலா என்னைக்கும் வச்சுக்கிறத பத்தி ஒன்றும் தப்பு இல்லை, பட் இருந்தாலும் வந்து நீங்க ஒரு அடுத்தவங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணுங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு நீங்க போகணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப நீங்க வந்து அந்த மாதிரி இதெல்லாம் ஒழுங்குபடுத்ததானே செய்யணும். நீங்க வந்து ஞானிங்கிற டைட்டில் வேண்டியதில்ல, மொத்தத்துல நீங்க ஒரு உங்களை பொறுத்த அளவுல நீங்க ஞானின்னு வச்சுக்கலாம், அடுத்தவங்களை பொறுத்த அளவுல நீங்க ஒரு முன்மாதிரியான ஒரு நபரா இருக்கணுங்கிறது அவசியம் இல்ல. உங்களை பார்த்து மற்றவங்க நடந்துக்கிடணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கு இந்த இதெல்லாம் தேவைப்படும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகேங்க. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ரெஃபர் பண்றதுக்குங்க எப்படி? சும்மா யூடியூப் பாருங்க, அந்த இப்ப நூல் கொடுத்தா அவங்க படிக்க மாட்டேங்கிறாங்க. நான் கூட சும்மா இரு நூல் கூட கொடுத்துருக்கேன், ரெண்டு மூணு பேர் கடை கொடுத்தேன். அப்புறம் ஞான விடுதலை பிடிஎஃப் கூட அனுப்பி ரெண்டு மூணு பேர்ல படிங்கன்னு. ஆனா பட் அதுக்கான வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா அவங்க அந்த நூலை பத்தி புரியாதனால இதுல அலட்சியமா இருக்கிறாங்க. சோ அதை நம்ம எப்படிங்கய்யா? இல்ல அவங்களுடைய பிரச்சனைகளுக்காக தான் கூட நீங்க அப்படி எதுன்னா இந்த தாட் அண்ட் திங்கிங் அல்லது கவலையில எனக்கு இருக்கும் தீர்வு நெகட்டிவ் எனர்ஜில இருந்து விடுபடுறது இந்த மாதிரி தான் கொடுக்கணும். மொழியே அவங்க வந்து எப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனையில இருக்கிற மாதிரி எல்லாம் இல்லைங்கய்யா. இப்ப நான் என்னன்னா நமக்கு பெற்ற நம்ம ஒரு இப்ப நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப அதனால ஒரு வருஷமா நம்ம வந்து எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம அதை எளிமையா கடந்துட்டு போயிட்டு இருக்கோம். சோ அந்த அந்த ஒரு வாழ்க்கை மத்தவங்களும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காண்டி நம்ம அனுப்புறது. ஆனா அது சில பேர் வந்து இது பண்ணிக்கிறாங்க, நீ எல்லாம் ஞானியா, நீ எல்லாம் இந்த புக்கை படிச்சா ஞானியா ஆயிடுவியா, நீ சொன்னா நான் கேட்கணுமான்ற மாதிரி எல்லாம் இருக்கு. அது எப்படி மத்தவங்கள்ட்ட வந்து இதை கொண்டுட்டு போறோம்னாங்க தெரியல. இல்ல அது அவங்க கேட்கும் போது கொடுத்தாதானே நமக்கு அது பலம் வரும். நாமளா சும்மா கொடுத்ததுனால அவங்க இது பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் இன்னொரு டைம் என்னன்னா நம்ம ஒரு வருஷம் ஆச்சு இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நான் மத்தவங்கள்ட்ட கொண்டுட்டு போலயே அப்படின்ற ஒரு இது வந்துகிட்டா இருக்கு. இல்ல கொண்டு போறதுன்னு சொன்னா இப்ப நீங்க அந்த மாதிரி குடுக்கற ரோல்ல இல்லல்ல, அதனால நீங்க ஷேர் பண்றது வந்து உங்களை விரும்பி கேக்குறவங்களுக்கு தான் ஷேர் பண்ண முடியும். இல்லன்னா அவங்க பிரச்சனையில இருந்தாங்கன்னா அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம். அந்த மாதிரி தீர்த்து வைக்கும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் நானே எனக்கு நானே அதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு விருப்பப்படுறவங்களுக்கு அந்த புக்கை கொடுத்தாதான் சரியா இருக்கும். எப்பவுமே அவங்களுக்கு பிரச்சனை ஒண்ணு வந்தாதான் அதை வந்து அவங்க அதை பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான் ஒரு வழியை தேடுவாங்க. பிரச்சனையே இல்லாம அமைதியா இருக்கவங்கிட்ட போய் கொடுத்தா அவங்க படிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாங்கய்யா. ஓகேங்க, ரொம்ப நன்றி. சரியா சரி சரி, தொந்தரவு மன்னிக்கலாம். ஆ பரவாயில்ல. ஆ சரிங்க.